மீடியா உங்கள் கனவா? தகுதியான நபர்களுக்கு 100% வரை ஸ்காலர்ஷிப், படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 30th June. பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242 psj234@yahoo.com. இன்சாம்னியா, தூக்கமின்மை. முன்னாடி வயசானவங்க ஒரு 80 வயசு 90 வயசு அவங்க தான் தூக்கமின்மைன்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ராக்டிஸில் வந்து ரொம்ப வியப்பை ஊட்டுவது என்னென்னா, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, வேலைக்கு போகிறவங்க, போகாதவங்க எல்லாரும் தூக்கமின்மைன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் இருக்குது. ஐ ஹாவ் டு பாயிண்ட் இட் அவுட். இது வந்து யங்கர் ஜென்ரேஷனால் ஒத்துக்க முடியாது. இந்த வயசானவங்களே எப்போது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களேன்னு இருக்கும். லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் மெயினாக வந்து யங்ஸ்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் பீப்புளுக்கு பார்த்தா ஓவராக இந்த செல் அண்ட் ஆன்லைன் எக்ஸ்போஷர் இருக்குது. வேலைக்கு போகிறவங்களை தவிரவும் வேலைக்கு போகாதவங்களும் ஆல் ரவுண்ட் தடே இந்த செல்லுக்கான எக்ஸ்போஷரில் வந்து மைண்ட் அப்படியே வந்து செதறி போயிடுது. மைண்ட் வந்து அட்டென்ஷன் இல்லாமல் போயிடுது. ஸோ 2 பாயிண்ட் சொல்லுவோம் நம்ம ஆயுர்வேதத்தில் தூக்கத்துக்கு என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கணும்னா, உடலும் மனதும் சோர்வடைய வேண்டும். அந்த இந்திரியங்கள், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, கண்ணு, மூக்கு, வாய்க்காது, இதெல்லாம் தன்னுடைய ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து டயர்டாகி போதும்னு மனசு நினைச்சு எப்போ அது தன் உடலுக்குள் அடங்குகிறதோ அப்போதான் தூக்கம் வரும். ஸோ மனசு வந்து சிரமமாகணும், மனசு வந்து டயர்டாகணும். 2வது உடல் சோர்வடைய வேண்டும். உடல் எங்க சோர்வடையுது? எல்லாம் செடன்ட்ரியா இருக்கும். உட்கார்ந்த இடத்துலேருந்தே செல்லையும் கம்ப்யூட்டரையும் படிப்பதற்கு காரணம் உட்கார்ந்த இடத்துலேருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கும். தேர் ஷுட் பி சம் மெக்கானிசம். நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் பொழுதே கொஞ்சம் வேலை இந்த செல்லையோ இல்லை கம்ப்யூட்டரையோ பார்த்தோம்னா கூட கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படலாம். அதனால ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், எக்ஸசைசஸ் பண்ணணும், யோகா பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மனதை, உங்களுடைய இந்திரியங்களை அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து மனசுக்குள்ள கொண்டு வந்து அடக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளாக நீங்கள் கை வைத்தியமாக என்ன பண்ணலாம்னா, ஜாதிக்காய் ரொம்ப பாரம்பரியமாக பல வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மருந்து. இதை நீங்கள் இனிஷியல் இந்த ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் சாப்பிடலாம், சாட்டர்டே சண்டே மாதிரி. சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்ல தண்ணியில் இழைச்சிட்டு இல்லை பாலில் இழைச்சிட்டு அதை பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கல்கண்டோ இல்லை ரோஜா பூவோ போட்டுட்டு நீங்கள் யூ கேன் கிவ் டு தட் யூனோ யங் சைல்டு. ஏன்னா சில்ட்ரனுக்கெல்லாம் நம்ம தூக்க மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி காலேஜ் பாய்ஸ்க்கு எப்படி தூக்க மருந்தாக கொடுக்க முடியும்? அதனால் ஜாதிக்காயை இழைச்சி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பாலில், அதையும் பழக்கப்படுத்த வேணா. ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பாதாம், முந்திரி இதெல்லாம் போட்டுட்டு கிவ் தம் அ ரிச் மில்க் ஷேக் மாதிரி நீங்கள் நைட் டைம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நல்ல இந்த தூக்கமின்மை ப்ராப்ளம்லேருந்து வரலாம். அதே மாதிரி ஜாதிக்காயை இழைச்சிட்டு படுத்துக்கும் போது புருவத்துக்கு மேலே இல்லை கண்ணுக்கு மேலே எமைக்கு மேலே நீங்கள் தடவி விட்டாலும் அந்த அதே மாதிரி மூக்கு பக்கத்தில் நீங்கள் தடவி விடலாம். அந்த மனத்தை நுகர்வதனால் கூட உங்களுக்கு தானாகவே அந்த தாட் ப்ராசஸ் வில் சப்சைட் அண்ட் யூ கேன் டெல் யோர் செல்ஃப். அந்த இன்ட்யூட்டிவ் மைண்டுக்கு சொல்லி 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 நீங்கள் தூக்கத்துக்கு கொண்டு வர முடியும். நார்மல் யூசேஜில் என்ன பண்ணலாம்னா, ஒரு 2 இலை ஜாதிக்காயை தண்ணியில் நீங்கள் இழைச்சிட்டு இந்த கோவிலுக்கு போகும்ல நீர் கொடுக்குற மாதிரி அதை ஒரு 2 or 3 glasses ஆஃப் வாட்டரில் ஜஸ்ட் ஒரு 2-3 இலை அழிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சா கூட ஈவன் தட் மணமூட்டின்னு சொல்கிற அந்த வாலட்டைல் ஆயில்ஸ், அந்த ஆயில் ஸ்மெல் பண்ணும்போது கூட நமக்கு தூக்கம் வரும். பாரம்பரிய உணவில் நம்ம வந்து சக்கரை பொங்கலில் போடுறது வழக்கம் ஜாதிக்காய். அதே மாதிரி புலா, பிரியாணி இல்லைன்னா கூட நம்ம ஜாதிக்காய் பவுடர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஆல் தட் மசாலா பவுடர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜாதிக்காய் நீங்கள் நிச்சயமாக டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமையே ட்ரை பண்ணலாம் ஃபார் சம் டைம். ஆர் ஜாதிக்காய் கலந்த நீராகவோ பாலாகவோ எடுத்துக்கொள்ளலாம். மேலேயும் நீங்கள் கண்ணுக்கு மேலேயும் தடவிட்டு யூ கேன் கிவ் இட் ட்ரை. இது அண்ட் டூ சம் குட் எக்ஸசைஸ் அண்ட் யோகா. இது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாட்டி வென் இட்ஸ் கோயிங் டு பிகம் அ சீரியஸ் இஷ்யூ, கோ டு தி அட்வைஸ் பை தி அட்வைஸ் ஆஃப் யுவர் டாக்டர்.